ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் போன வீடியோவில் நான் பேசியிருந்தேன், நான் வந்து ஃபாத்திமா அவங்களோட பொண்ணு பேசுகிறேன். நம்ம தீபாவளி பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா, அதோட தொடர்ச்சி தான் இது பார்ட் 2. நாங்கள் நிறைய கடத்தலுக்கு போனோம், கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டு ஏன்னா கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டேன். தீபாவளி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு கடத்தரெலாம் நான் சுற்றி காமிச்சிருக்கேன். ஆனால் நாங்கள் இந்த வருஷமே தீபாவளி கடத்தருக்கு போனதே கிடையாது. இந்த வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு சரி வீடியோ எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம் தீபாவளி கடத்தருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாகுதுன்றதுனால நான் தேர்ட் பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், அதுவும் கூடிய சீக்கிரமாக போட்டுடுறேன். அப்படியே கும்பகோணத்தில் உள்ள 10 ரூபா கடை இருக்கு இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன், நீங்கள் அதையும் பாருங்கள். நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாமே 10 ரூபா தான். ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த இதுக்கு முன்னாடி உள்ளதுனா 20 ரூபா, மிச்சம் எல்லாமே 10 ரூபா ரேட் தான். நிறையா பேர் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் அப்படியே மேலோட்டமாக எடுத்திருக்கேன். நிறைய கரண்டிகள், கிராஃப்ட் ஐட்டம்ஸ்க்கு தேவையான ஜாமான்லாம் நிறையா இருந்தது. அப்புறம் நெக்லஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது, நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸ்பூன்ஸ் அப்புறம் எல்லாமே நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து சீப்லாம் நிறையா இருந்துச்சு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது, அப்புறம் கிளிப்ஸு, துணிக்காய் வைக்கிற கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் அப்புறம் நிறையா இருந்தது, கூடை அந்த மாதிரிலாம். அப்புறம் பிந்திலாம் இருந்தது போட்டு, அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து புக்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் என் தம்பிக்கு வந்து கொஞ்சம் புக்ஸ் வாங்கினேன், அதுக்கப்புறமேட்டு அப்புறம் பொட்டுலாம் இருந்தது, அது எல்லாமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் பாக்ஸஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன், கிளியராக காட்ட முடியல அதனால அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இயர்ரிங், அதுக்கப்புறமேட்டு செயின்லாம் இருந்துச்சு, அதாவது பாசி செயின் சொல்லுவாங்க இல்லையா, பாசி மணி, அந்த செயின்ஸ்லாம் இருந்துச்சு. நிறையா கிளிப்ஸ்லாம் அப்புறம் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வாங்கி இந்த ஜாமானுக்கு நாங்கள் பில் போட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். பில் போட்டாச்சு, இப்போ கிளம்பியாச்சு. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே ஈச் அந்த ரேட் தான் கிடைக்கும், அது 10 ரூபா கடை இல்லை. அப்புறமேட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இப்போ அப்படியே கடைங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒரு கடை இருந்துச்சு, அதுக்குள்ளே நாங்கள் போகல, கூட்டமாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு. இந்த இடத்துக்கிட்ட மட்டும்தான் டிராஃபிக்காக இருந்துச்சு, ஏன்னா இங்கே ஆனந்தம் இருக்குது, ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க எல்லோரும், அதனால் டிராஃபிக்காக இருந்துச்சு. செம்ம டிராஃபிக்காக இருந்தது. அப்புறமேட்டு அங்கேருந்து வந்தாச்சு, அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் சுற்றி பார்த்துட்ருந்தோம். உங்களுக்கு அதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க பாஸ் கடையில் பாஸ் பார்த்துட்ருந்தோம், இது ஈச் 50 ருபீஸ் சொன்னாங்க. சரி ஒன்று எடுக்கலான்னு பார்த்தோம். இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, ஒயிட், ப்ரௌன், ரோஸ், இந்த மாதிரி டார்க் ரோஸ் அந்த கலர்லாம் இருந்தது. இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா எதுவுமே 50 ருபீஸ் தான். இது பார்த்திங்கன்னா கலர் டல்லாக இருந்தது, ஆனால் கேமராவில் தெரியல, அதனால சொல்லிட்டு நாங்கள் எடுக்கலை. இது
அப்புறம் இந்த பர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் இது வந்து நம்ம கேரி பண்ணிக்க முடியாது, கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி இருந்தது, அதனால் சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை. அப்புறம் இந்த பிங்க் கலர் தான் எடுத்திருக்கோம், இது ரொம்ப நல்லா இருந்தது, டார்க் பிங்க் இருந்தது, அதான் எடுத்துக்கிட்டோம். இன்னும் 50 ருபீஸ் தான், ஜிப் குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிக்காம வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமே பக்கத்துலேயே அவங்க மேட் வச்சுருந்தாங்க, அங்கேயுமே நாங்கள் வந்து 4 மேட் 130 ரூபான்னு சொன்னாங்க, அதை வாங்கினோம். சாஃப்டாக இருந்துச்சு, அப்புறமேட்டு பக்கத்தில் இருக்க இந்த கடைக்கு வந்திருந்தோம். இது சும்மா ஸ்லிப்பர் பார்த்துட்ருந்தோம், அப்புறம் நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது, சும்மா பார்த்துட்ருந்தோம். அப்புறமேட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டுருந்தோம், பிளாஸ்டிக் கடைலாம் இருந்தது, நிறைய கடைகள்லாம் இருந்தது. அப்புறமேட்டு இந்த கடை பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்குரிய பொருள்லாம் இருந்தது. இது அந்த கிளி நல்லா இருந்தது, பட் அது அறந்துருமோன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை பாப்பாவுக்கு. அப்புறமேட்டு பக்கத்தில் பிளாஸ்டிக் கடைங்கெல்லாம் இருந்தது. அப்புறமேட்டு பக்கத்தில் இங்கே கொலுசு கடை இருந்தது, இங்கேருந்து கொலுசு வாங்கணும் பாப்பாவுக்கு, பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு. இந்த கையில் எடுக்கிறாங்களே இந்த கொலுசு தான் வாங்கணும், 50 ருபீஸ் சொன்னாங்க. பெரியவங்களுக்குனா 40 ருபீஸ், சின்ன பிள்ளைங்களுக்குனா 50 ருபீஸ் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அப்புறமேட்டு வாங்கியாச்சு, வாங்கிட்டு இதை தள்ளி 2-3 கடைங்க தான் இருந்தது, அதையும் உங்களுக்கு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்னும் என்ன வீடியோ வேணுன்றத கமெண்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே ஒரு கிவ்அவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து கிவ்அவே வீடியோ வின்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இதுதான் பாப்பாவுக்கு வாங்கின கொலுசு, இது எனக்கு வாங்கின பவுச். அஸ்லாம் அலைக்கும், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.